தாத்தாவின் மூக்கு கண்ணாடி உடைத்த பேரன் தாத்தாவை பார்த்து சொல்கின்றான் சாரி தாத்தா என்று. கழுத்து வரை கம்புளியை போற்றி அம்மாவை பார்த்து சொல்கின்றான் தேங்க்ஸ் மம்மி என்று. கல்லூரிக்கு செல்கின்றான் நண்பனுக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டேடா மச்சான் என்கின்றான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனது காலில் குத்திவிட்டது. அப்போது அவன் அம்மா என்றான். குத்தியது முள் அல்ல, குத்தி காட்டியது நம் தமிழ். அப்படிப்பட்ட தமிழுக்காக கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் அபிநயா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகின்றேன். பெண்மை வாழ்வென்று கூத்திடு ஓமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடு ஓமடா என்று பாரதியார் பெண்களை போற்றி பாடுகிறார். நான் இப்போது மாண்புமிகு மகளிர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசப் போகின்றேன். பெண்ணே, மாதவம் செய்ததனால் நல்ல மாதர்களாய் பிறந்தோம். உயிர் மேதர்களாய் வாழ்ந்து புகழ் மேதனியில் சிறந்தோம். அன்று பேதையராயிருந்து நாம் பெண்ணினத்தை கெடுக்கும், வெறும் போதையரா உணர்ந்து நாம் குலம் கெடுக்க வேண்டாம் என்று பாடிட வந்தேன். பெண்மை நாடிட வந்தேன், உண்மை கூறிட வந்தேன், நன்மை கூடிட வந்தேன். பெண்ணே, தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கு அவசியமானது. பெண்களுக்கான உரிமை என்பது சொத்துரிமை, வாக்குரிமை, பொது நிறுவனங்களில் வேலை செய்தல், குழந்தை பிறப்பின் உரிமை, பெண்களின் மீதான வன்முறையிலிருந்து விடுபடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் பெண்களுக்கான உரிமை. நடுவர் அவர்களே, பெண் உரிமை பெண்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கே நன்மை பயக்கும். எப்படி? பெண் உரிமை பெண்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கே நன்மை பயக்கும். பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதன் மூலம் இந்த வீடும் நாடும் முன்னேறும். எனவே பெண் உரிமை அனைவருக்கும் அவசியம். ஏனென்றால் நாம் மாண்புமிகு மகளிர்கள் அல்லவா? பெண்கள் கல்வி பெறவும், அவர்கள் பணிக்கு சென்று பொருட்களை ஈட்டவும் பெண் உரிமை அவசியம். இது பெண்ணான உங்களையும் என்னையும் சுதந்திரமாக இயங்க செய்கின்றது. பணியிடத்தை பொறுத்தவரையில் அனைவரும் சமம் என்பதால் ஊதியமும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இதில் ஆண் பெண் பாகுபாடு காட்டப்படும் போது பெண்ணான நாம் அதை எதிர்த்து குரல் கெடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மாண்புமிகு மகளிர்கள் அல்லவா? பராமரிப்பில் உரிமை என்பதில் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து அடிப்படை உரிமைகளும் அடங்கும். இதிலும் திருமணமான பெண்களுக்கு கணவர் வீட்டிலிருந்து இந்த அனைத்து அடிப்படை உரிமைகளும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். பெண்கள் கணவரை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் பராமரிப்பிற்காக கணவரிடம் இருந்து ஒரு தொகை வழங்கப்பட வேண்டும். இப்படி ஒரு உரிமை இருக்கின்றது என்பதை பெண்ணான நாம் தெரிந்திருக்க வேண்டுமா அல்லவா? ஏனென்றால் நாம் மாண்புமிகு மகளிர்கள் அல்லவா? பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல், அடித்து துன்புறுத்துதல் மட்டுமல்ல, கடுமையான வார்த்தைகளால் பேசி துன்படுத்துவது கூட பாலியல் ரீதியில் அடங்கும். பெண்களின் மனமும் உடலும் புண்படும் வகையில் நடக்கும் அனைத்துமே வன்முறையில் அடங்கும். இதை சார்ந்த பெண்கள் இதை குறித்து புகார் தரும்போது பாதிப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு சிறை தண்டனை நடக்கும். இப்படி ஒரு உரிமை இருக்கின்றது என்பதை மாண்புமிகு மகளிரான நாம் தெரிந்திருக்க வேண்டுமா அல்லவா? பெண்கள் இலவச பேருந்து சேவை திட்டம் பெண்கள் இடத்திலே சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாகவும், இந்த பேருந்தில் தினசரி 49 லட்சம் பெண்கள் பயணம் செய்வதாகவும், அதற்காக பட்ஜெட்டில் 2,800 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நினைத்து நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் மாண்புமிகு மகளிர்கள் அல்லவா? பாரதியார் நம் இயக்கம், கனிவு, குறிக்கோள், வேட்கை ஆகிய அனைத்தையும் சம விகிதத்தில் அமைத்து உருவாக்கிய ஒரு கற்பனை ஓவியமே புதுமை பெண் என்ற வரிகளுக்கு ஏற்ப புதுமை பெண் திட்டம் நமக்காக இருக்கின்றது என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் மாண்புமிகு பெண்கள் அல்லவா? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவியல் மூங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்று பாரதியார் ஆணும் பெண்ணும் சமம் என்று வலியுறுத்துகிறார். எனவே மாண்புமிகு பெண்களான நீங்கள் அனைவரும் பெண்கள் நம் உரிமையை அனைவரும் சுதந்திரமாக இயங்க செய்ய வேண்டும். நாம் தானே வாழ்வித்தோம் நான் இலத்தை, நம்மை என்று யார் காப்பார் நம் இனத்தை? பெண்தானே என்கின்றனத்தை, பெண்ணுக்கு எதிரான கொடுங்கருத்தை மாற்றி எழுப்புவோம் மண் மீது பெண்ணினத்தை. நாம் எழுப்புவோம் மண் மீது பெண்ணினதை. பெண்ணே, குனிந்தது போது நிமிர்ந்து நீர், துணிந்து செல், புத்துலகம் படைக்க புறப்படு, கல்வி இடைக்கு செயல்படு, அடிமை மறந்திடு, கொடுமை மறந்திடு, புதுமை நினைத்திடு. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், மாண்புமிகு பெண்களான நம்மால் முடியும் என்று சொல்லி மாதா, பிதா, குரு, தெய்வம், பேச பழகிய என் மாதாவுக்கும், பேச்சு பிழை நீக்கிய என் பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த என் அருமை ஆசிரியர்களுக்கும், இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.